காவிரி ஆற்றில் போதிய அளவில் நீர்வரத்து இல்லாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு விடியா அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் விலை நிர்ணயித்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டிய காவிரி நீரை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு பெற்றுத்தர தவறியதால் இந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விவசாயம் கடுமையாக பாதித்துவிட்டதாக டெல்டா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் முப்போகமும் விளைய வேண்டிய விளைச்சல் நிர்வாக திறனற்ற விடியா அரசால் இந்த ஆண்டு ஒரு போகம் மட்டுமே விளைந்திருப்பதாகவும் அதிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து நாற்றோடு கருகிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு எந்தவித இலக்கும் நிர்ணயிக்காமல் விவசாயிகள் கொண்டு வரும் அனைத்து நெல் மூட்டைகளையும் இலக்கு இல்லாமல் தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொள்முதலுக்கு இலக்கு நிர்ணயித்து தமிழக அரசு குறைந்த விலையில் நெல்லை கொள்முதல் செய்ய அறிவிப்பு வெளியிட்டால் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்றும் விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.